பள்ளிக்கரணையில் மழையால் பல பகுதிகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ இன்றைக்கி வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோ எடுத்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு ஏரியா தான் அதாவது லேபர் காலனி மெயின் ரோடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லேபர் காலனி மெயின் ரோடு சரிங்களா இந்த ஏரியா இது ரழைநாள இல்லை இது ரொம்ப நாளாகவே இது இப்படி இருக்குது இப்போ மழைநாளில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது மழை நீர் தேங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ரோடு வந்துட்டு அதிகமான பள்ளம் இருக்கிறதுனால சரியான பாதையில் வந்துட்டு கணிச்சு போக முடியாத அளவுக்கு நிறைய பேர் தடுமாறி கீழே விழு சூழ்நிலை இருக்குது இது வந்துட்டு லேபர் காலனி போகக்கூடிய மெயின் ரோடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடம் இந்த இந்த பகுதியை இதுக்கு வந்துட்டு மாநகராட்சி வந்துட்டு உடனடியாக இந்த வெயில் மழை வந்துட்டு கம்மியாக இருக்கப்பயே குறைஞ்ச வச்சோம் அந்த ஜல்லி போட்டாவது மூடுற அளவுக்காவது முயற்சிகள் எடுத்தால் கொஞ்சம் அந்த வாகனங்கள் செல்வதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் அதை ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்த தான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் வெறும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் நகர் மெயின் ரோடு அதாவது ஆறுமுகம் நகர் மெயின் ரோடு டுவர்ட்ஸ் அந்த மனோகர் நகர் போகிற வழி மனோகர் நகர் மெயின் ரோடுக்கு போகிற வழியில் ஆறுமுகம் நகர் மெயின் ரோடு இருந்தது சுத்தமாக மோசம் கொஞ்சம் கூட அந்த பக்கம் போயிட்டு வர முடியல நடமாடும் வண்டிகள் வந்து ரொம்ப தடுமாறுது ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் கொண்டு போகிறாங்க இல்லையா மழை நீர் தேங்கிறது திருப்பியும் சொல்கிறேன் மழை மழை பெஞ்சு தண்ணி தேங்கிறதுனால பிரச்சனையே இல்லை ஆனால் கீழே இருக்க சாலை வந்துட்டு அதிகமான குண்டு குழியுமாக இருக்கிறதுனால ஒன்று வண்டி நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தடுமாறி கீழே விழுந்துடும் நான் பார்த்தது போய் மூணு நாலு பேர் கீழே விழுந்துட்டாங்க ஸோ இதை வந்துட்டு மாநகராட்சி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்து போடுறோம் தயவு செஞ்சு மதிப்பிற்குரிய மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு உடனடியாக இந்த மழை குறைஞ்சிருக்க டையத்துலேயே வந்துட்டு இந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் வேண்டுகோளை முன் வச்சுக்கிறோம் அதிகமான பள்ளம் இருக்குது அதிகமான பள்ளம் சாலைகள் முழுக்க முழுக்க டேமேஜாக தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த இடம்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ குறிப்பாக இந்த பகுதியில் அதிகமான மக்கள் நடமாட்டம் பீனியல் ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலுக்கு போகக்கூடிய முக்கியமான வழி சாலையாக இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து டிராஃபிக் அதிகமாகச்சுனா இந்த ஏரியாக்களில் தான் எல்லா மக்களும் போகிறாங்க வர்றாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சாலை இது இந்த பகுதி இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மனோகர் நகர் மெயின் ரோடு டுவர்ட்ஸ் ஆறுமுகம் நகர் மெயின் ரோடுக்கு போகிற வழி இப்போ நான் அதை பார்த்துட்டு எவ்வளோ பல்ல இருக்கு நீங்களே பாருங்கள் அந்த வண்டி போறப்ப எவ்வளோ தடுமாறி இது ஆகுது பாருங்க ஏன்னா பெண்கள் வண்டியோடு போறப்ப இதெல்லாம் போ போனாங்கன்னா குழந்தைகளோடு கீழே விழுந்துருவாங்க கண்டிப்பாக தடுமாற்றத்தில் தயவுசெய்து பள்ளிக்கரணை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதுக்கு வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த குண்டும் குழியுமாக இருக்கிற இடங்களுக்கு சரி செய்யணும் சரி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் லேபர் காலனி மெயின் ரோடு